अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरि व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் எதாக இருந்தாலும் கணிச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இன்றைய நாள் June 15, 2022 சுபக்ருத்து வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி மூலா நட்சத்திரம் தனுசு ராசி பிரதமை திதி தேய்பிறை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெண்ணெய் சாப்பிட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும் யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும் குடிகை காலை 10:30 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரையும் மதியம் 1:00 முதல் 1:30 3 மணி வரையும் 4:00 முதல் 5:00 வரையும் இரவு 7:00 முதல் 8:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு கலியுக காமதேனோ கல்பவ்ருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நிறையா தெய்வ காரியங்கள் கோவில் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. மன ஒற்றுமை நல்லாயிருக்கும். குழந்தை பிராப்தம் இன்றைய நாள் நிச்சயமாக நடக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் காத்தில் நடைபெற போகிறதுன்னு சொல்லலாம். ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இடுப்பு புட்டம் ஆசனமாயும் மோஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு முக்கியஸ்தர்களாக இருந்தாலும் சரி, அறிவுரை கூறக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். வெந்நீரில் நெய் கலந்து இன்றைய நாள் சாப்பிட்டேன்னா உங்களுக்கான பரிகாரமாக மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை, 2ஆம் குழந்தையுடைய அம்சம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அவங்க லைஃப்பில் நல்லா செட்டில் ஆவாங்க. குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு லாபம் ஏற்படுறது. குழந்தைகளுடைய சந்தோஷமே உங்களுக்கு சந்தோஷமாக மாறுவது. நல்ல மனுஷால சந்திக்கிறது, நண்பர்களுடைய உதவி கிடைப்பது, நல்ல ஒரு மரியாதை கௌரவம் கிடைக்கிறது, இது எல்லாமே இன்றைய நாள் நடக்க போகிறது. எப்பவுமே மக்களை பற்றி, நண்பர்களை பற்றி, நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகராசி நண்பர்களுக்கு வீட்டிற்காக ஏதாவது செலவு செய்கிறது, ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறது, எந்த ஒரு மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வீட்டை வாடகைக்கு விட முடியே, ஒரு லீஸுக்கு விட முடியலையேன்னு ஃபீல் பண்ணலாம். இன்றைய நாள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக உண்டு. பெரிய ஒரு கனமான தன பிராப்தம் ஏற்படும். வீட்டில் மட்டும் தேவையில்லாத ஈகோ கிளாஷ்னு சொல்லுவோம், இல்லை ரூல்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களுக்கு காதல் கைகூடும், பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். நிறையா விஷயங்களில் நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய நாள் முழுசாக. ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக மாறும். திடமான பண வரவும் இருக்கும், திருப்தி இருக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு நன்னாளாக மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். குழந்தைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் ரொம்ப அதிகமான ஒரு பற்று இருக்கக்கூடிய ஒரு நாள். நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னுடைய வேலை இப்படி தான் இருக்கும், ஒரு விஷயத்தை நான் இப்படி தான் அணுகுவேன் அப்படிங்கிறக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு எந்த விதமான அறிவுரை கூறினாலும் அவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை பிரம்மாண்டமாக இருக்கும்.
ஐடி சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சார்ந்த டெலிகம்யூனிகேஷன் சார்ந்த மொபைல் கம்யூனிகேஷன் சார்ந்த மொபைல் வேலைகளில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல விஷயத்தை பற்றி பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்கள், நல்ல பணம் வரும், ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, நல்ல விஷயங்களை பற்றியே பேசுவீங்க, ரெண்டே ரெண்டு லைன் பேசினாலும் நறுக்குன்னு பேசிடுவீங்க. அந்த பேச்சுக்கள் அந்த ரெண்டு லைனில் பயங்கரமான அர்த்தங்கள் புதைந்திருக்கும்னு சொல்லலாம். ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல மனுஷாருடைய சந்திப்பு கிடைக்கும். உண்மையாகவே குழந்தை போல் மனிதன் சொல்வோம்னா அந்த குழந்தை போல் மன்னது அப்படிங்கிறதுல இன்றைய நாள் பார்ப்பீங்க. அதில் எந்த ஒரு கல்லா கபடமும் இருக்காது. ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரெண்டு பேருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். நல்ல விஷயங்கள் பத்து மட்டுமே நடக்கும், கௌரவமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு மறைமுகமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். தங்கத்தின் முதலீடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு லாபம். ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், புரோக்கரேஜ், கமிஷன் சார்ந்த விஷயங்கள் நன்னா செட் ஆகும். இரண்டாம் தொழில் பிராப்தம் பிரம்மாண்டமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு மெயினாக சொல்லணும்னா உங்கள் அப்பாவுடைய இளைய சகோதரன் அதாவது சித்தப்பா மாதிரி அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா செட் ஆகும். நண்பர்களுடைய பெரிய ஒரு உதவி இன்றைய நாள் கிடைக்கும். எதிர்பார்க்காத லாபம் நிறையா கிடைக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் திருப்தி இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக மாறும். கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மீனராசி நண்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. அறிவுரை கூறக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மற்ற தொழிலில் இருக்கிற வாழ்க்கைலாம் இன்றைய நாள் கொஞ்சம் சிரமம்னு சொல்லலாம். வேலையில் சிந்தனை இருக்காமல் வேறு எங்கோ உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தவாறே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு முன்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.